சுய ஒழுக்கங்கிறது நீங்க என்ன செய்யணுமோ அதை உங்களை சரியான நேரத்துல செய்ய வைக்கிறதுக்கான திறன். லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ்க்காக ஷார்ட் டேர்ம் கம்ஃபர்ட்டை விட்டு தரணும். செல்ஃப் டிசிப்ளினும் ஒரு வகையான செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நீங்கள் செல்ஃப் டிசிப்ளின்டாக இனி எப்போவுமே இருக்க இப்போ இருந்து அப்ளை பண்ணக்கூடிய 5 ரூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். செல்ஃப் டிசிப்ளின் ஏன் முக்கியம்? உங்கள் கோல் எதுவாக இருந்தாலும் அதுக்கான உழைப்பை நீங்கள் போட்டாதான் அதை நீங்கள் அடைய முடியும். உங்கள் உழைப்பை போடுறதுக்கான ஒழுக்கம் உங்ககிட்ட இல்லைன்னா அப்புறமா அதை செஞ்சுக்கலான்னு தள்ளி போட்டுட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நபராக இருக்க நினச்சா உங்கள் ஷார்ட் டேர்ம் ஆசைகளை தள்ளி போட தான் வேணும். டிசிப்ளின்டாக இருக்கிறக்கும் செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கிறக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்குது, அதுதான் வில் பவர். உதாரணத்துக்கு பாடி பில் பண்ணணும் இல்லை வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சா ஜிம்மில் பர்சனல் ட்ரெய்னர் வச்சுட்டா தான் சீக்கிரமாக செய்ய முடியும்னு சொல்வாங்க. அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? பர்சனல் ட்ரெய்னர் நிறையா டிப்ஸ் தருவாங்க, நம்ம கரெக்டாக செய்கிறோமா இல்லையான்னு சொல்வாங்கங்கிறத தாண்டி அவங்க உங்களை டிசிப்ளின்டாக இருக்க இன்னும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் சுயமாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அவங்களாவே மோட்டிவேட் ஆகி அவங்க கோல் அச்சீவ் பண்ணுறக்கு தானே ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு அதுக்கான எஃபர்ட்டை எடுப்பாங்க. இதில் யார் செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கா? தனக்கு தானே உண்மையாக இருந்து ஸ்ட்ராங் வில் பவரோட தன் கோலை நோக்கி போகிறவர் தானே? இப்போ உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வளர்த்துக்கிறதுக்கான நேரம் இது. வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ 5 ரூல்ஸ் இதோ. டிஸ்ட்ராக்ஷனை ரிமூவ் பண்ணணும். நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களை செய்ய விடாமல் தடுக்கிற எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் தான். ஒரு வேலையை செய்கிறக்கான எஃபர்ட் எடுக்கிறது, அதுக்கான பெயினை அண்டர்கோ பண்ணுறது மைண்ட்க்கு பிடிக்காது. அதனால் ஷார்ட் டேர்ம் சந்தோஷத்தை கொடுக்குற வேலையை தான் அது செய்யும். வேலை செய்கிறப்ப எனக்கு ஃபோனில் இன்ஸ்டாகிராமை செக் பண்ணணும்னு தோணிகிட்டே இருந்துச்சுன்னா அது டிஸ்ட்ராக்ஷன். அப்போது நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் ஒர்க் பண்ணுறப்ப ஃபோனை என்கிட்ட இருந்து தள்ளி வச்சுக்கணும், இல்லாட்டி இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணணும். கரெக்ட் டைம்க்கு வெயிட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும், ஆனால் அது செய்யணும்னு தோணலைன்னு அது செய்யாமல் இருந்திருக்கீங்களா? நம்ம எல்லாருமே அதை பண்ணியிருப்போம். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மைண்ட்க்கு வேலை செய்ய பிடிக்காது, அது ஈஸியாக நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடும். அதனால தான் கரெக்ட் டைம்க்கு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, உடனே பண்ணிடணும். 3 seconds ரூல் அப்ளை பண்ணுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றை நீங்கள் செய்யாமல் காரணம் தேடினீங்கன்னா 1, 2, 3 கவுண்ட் பண்ணிட்டு டக்குன்னு செஞ்சுருங்க. சீக்கிரம் எழுந்து படிக்கணுமா? அலாம் அடிக்கிறப்போ ஸ்னூஸ் பண்ணாமல் 1, 2, 3 சொல்லி பெட்லேருந்து எழுந்துருங்க. இந்த ரூல் என்ன செய்யும்னா நம்ம மைண்டை யோசிக்க விடாமல் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடும். கரெக்டான கோல் செட் பண்ணுறது. கோல் கரெக்டாக செட் பண்ண தெரிஞ்சால் நம்ம வேலை பாதி முடிஞ்ச மாதிரி. நம்ம கோலை அடையறக்கான ஸ்டெப்ஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா அது ரொம்ப சின்ன கோல்னு ஸ்டடீஸ் சொல்லுது. அதுவே சேலஞ்சிங்கான கோலாக இருந்தால் நம்மளால் இன்னும் பெஸ்ட்டாக செயல்பட முடியுமா? அப்போது நீங்கள் உங்கள் கோலை அடையலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் போட்ட எஃபர்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். லாங் டேர்ம் பற்றி யோசிக்கணும். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களுக்கும் பெறாதவங்களுக்கும் இருக்க ஒரே வித்தியாசம் ஆக்ஷன். அவங்களுக்கு ஏதாவது பிடிக்கலன்னா அதை மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்களே தவிர குறை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் உங்களையே கேட்கக்கூடிய கேள்விகள். உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுற ரொட்டீனையே ஃபாலோ பண்ணால் இன்னும் 5 வருஷத்தில் உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இதுக்கான ஆன்சர்ஸ் உங்கள் மைண்டில் வந்த உடனே உங்களுக்கு புரியும், நீங்கள் இப்போ எடுக்கிற ஸ்டெப்ஸ் நீங்கள் நாளைக்கு யாராக ஆக போகிறீங்கிறத டிசைட் பண்ணணும்னு. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த உங்களை இப்பயே செய்ய வைக்கிறக்கான பெஸ்ட் மோட்டிவேஷன் இதுவாக தான் இருக்க முடியும். ஒரு ரொட்டீனை செட் பண்ணுங்க. ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சி எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். மொதல் 3 நாளுக்கு இது ஏன் செய்யணும்னு தோணும்.
ஆனால் கண்டினியூ பண்ண பண்ண மொதல் மாதம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அதுவே ரொட்டீன் ஆகி நமக்கு பிடிச்சு போக ஆரம்பிச்சிடும். நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கிறது நம்மளாலேயே ஃபீல் பண்ண முடியும். பெரிய ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், ஆனால் விடாமல் போடுற சின்ன சின்ன எஃபர்ட்னால கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். உங்கள் ரொட்டீனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டீஸை மூணாக பிரிங்க: பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல். உங்கள் கோல் கிட்ட உங்களை எடுத்துகிட்டு போகிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பாசிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், ஒர்க் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது மாதிரி. உங்கள் கோல் கிட்ட இருந்து உங்களை தள்ளி வைக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நெகட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், நெகட்டிவ் பர்சன்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நெகட்டிவாக யோசிக்கிறது மாதிரி. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாமே நியூட்ரல் ஆக்டிவிட்டீஸ். உங்கள் கோல் மேலே இதனால் பெருசாக இம்பேக்ட் இருக்காது. என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் ஃபோனை சும்மா நோண்டுவோம் இல்லையா, அதெல்லாமே நியூட்ரல் ஆக்டிவிட்டீஸ். இந்த லிஸ்ட் ரெடியான உடனே நெகட்டிவ், நியூட்ரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எலிமினேட் பண்ணணும். அதை எப்படி பாசிட்டிவாக மாற்ற முடியும்னு யோசிங்க. ஒரு விஷயம் நமக்கு பழக்கம் ஆகணும்னா அது 21 நாளுக்கு ஃபாலோ பண்ணணும். அதுவே அது லைஃப் ஸ்டைலாக மாறணும்னா 90 நாள் ஃபாலோ பண்ணணும். அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துகிறோன்னா இருக்கணும். இது எல்லாமே செய்கிறக்கு ஸ்ட்ராங் வில் பவர் வேணும். வாழ்க்கை என்பது நாம் நினைப்பது போல் இருக்காது தான், ஆனால் நினைப்பது போல் மாற்றி அமைக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா விஸ்டம் பெபிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நல்ல கண்டென்ட் கொடுக்க அது என்ன மோட்டிவேட் பண்ணும். நீங்கள் யாராவது அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.